சொல்லும்போது வந்து ஜென்டில்மேன் தான், அதுவும் அந்த மொட்டையடித்த காட்சி அது. அந்த இயக்குனரை வந்து நீங்க வந்து பர்சனலா கூட நீங்க சொல்லியிருக்கலாம், ஆனா மேடையில சபையில வந்து பேசும்போது சங்க தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டில வச்சு இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நீங்க யோசிக்காம பேசிட்டீங்களா இல்ல வந்து வெளிப்படையா பேசிருக்கீங்க? ஆனா நீங்க ஒரு டைரக்டர் டைரக்ஷன்ல வந்துட்டதுனால நான் கேட்கறேன், என்ன சொல்ல சங்கர் சார் படம் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க, அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் ஹிட் இருக்கும், எதுவும் நல்ல இருக்கும். இதுல நான் எதுவுமே தேடி பாக்குற எதுவுமே இல்ல. அதுல கமல் சார் விட்டாதது வந்தும் இல்லை. கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் போட்டாங்க. பட் நான் படத்தை நான் சொன்னேன், நான் வந்து சங்கர் சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும்போது மணிரத்னம் சார் படம்னா நாங்கள் எதோ ஒன்று எதிர்பார்ப்போம். அந்த படத்தை பற்றி நான் யாரும் கண்டம் பண்ணுறது சொல்ல, சங்கர் வந்து இஸ் மை லைக் மை அவர் பாய், நான் தப்பா சொல்ல. ஆனால் சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணாரு அதுதான் நான் கேட்க வரேன். ஒன்றும் இல்லை, அது வந்து 6-7 இயர்ஸ் ஆச்சு, அது 4-5 ஆர்டிஸ்ட் வரைக்கான இது பண்ணி ஆகிட்டாங்க. பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும், நான் கூட ஒர்க் பண்றேன். அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள். பட் இந்த படத்துல என்ன ஆச்சு தெரியல எனக்கு. பட் வாட் இஸ் வாட் ஐ டோன்ட் நோ. ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார். நீங்க ஜென்டில்மேன பாருங்க, சின்ன சீன் சொல்ற கவுண்டமணியும் நம்ம சந்தீப் சார் பண்ற ஒரு விளையாட்டு, அது யாரும் இப்ப சொல்ல, சங்கர் சார் தான் அடிச்சு காட்டினாரு ஸ்பாட்ல. அது சங்கர் சார், நான் அவர் வந்து கண்டெம் பண்ணு சொல்லி சொல்ல, ரியலி அட்மயர் ஹிம். பட் வை ஹி மிஸ் திஸ் பஸ், இதில் ஏன் அவர் இப்படி பண்ணாரு? படம் படம் இல்லை சார், வந்து அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, இவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகே ஃபேன்ஸ் பற்றி எல்லாம் ஓகே. பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார், ஒரு ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நல்லதான படம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வேறு விஷயம். பட் சங்கர் பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு, இஸ் மை பாய், அவர் பாய். நான் அவனை பற்றி என்ன வேணாலும் பேசுவதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்ற சொன்னார், அவன் சரியா கதை சொல்ல எனக்கு, ஏய் என்னடா இப்பதான் சரத் வந்து இதில் இந்த படத்துல இருக்கு மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன். இல்லை சார் அது பண்ணலாம் பண்ணலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பால்குமார் சார் ரைட்டர், லேண்ட்லைன் ஃபோன்ல நான் 2 ஹவர்ஸ் பேசியிருக்கேன் அவர்கிட்ட, 2 ஹவர்ஸ் பேசிட்டு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்போ கொஞ்சம் மாசம் கேட்டு பிரான்சிஸ் சொல்ற பையன் இருந்தான், அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் போட்டு வாங்க சொன்னேன். உடனே நான் ஓகே பண்ணிட்டேன், புரியுது அவங்களுக்கு. ஸோ நான் சங்கர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற காரணம் என்ன இருக்கு, எஸ்எஸ்சி கிட்ட எஸ்எஸ்சி கிட்ட இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். யாரை தப்புன்னா அடியவங்க இவர்தான், எஸ்எஸ்சி வந்து கோவம் தான் அடிக்கிறது இவர்தான், சும்மா தப்பட்டமா அடிப்பார். இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார், அப்ப எல்லாம் கேர் வாங்கிடுவோம், எல்லாம் மறந்து கேளு அங்கே உட்காந்துருப்போம். வந்து சொல்லுவார் சங்கர், என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க, நான் சொன்னேன் அடியில் இராது ஆசீர்வாதம் குருநாதர் அவரு, இல்லை நான் ஒரு கதையை பண்ண அவர் அங்கே எடுத்து எடுக்கிற சீனை வந்து டிஃப்ரெண்டாக பண்ணி சொல்லுவார் எங்க சார். அப்போ நான் சொல்லியிருந்தேன் அவங்க, நீ எப்போவது இங்கே டைரக்ஷன் பண்ணுவோன்னா நல்ல கேரக்டர் தான் எங்கள் வீட்டுக்கு வா நான் பண்ணித்தரேன். ஸோ அது ஒரு இதுதான், ஒரு ஒரு இதுதான், வேறு பாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதில் வந்து நான் அவன் கண்டம் பண்ணும் நான் சங்கர் வந்து அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் ஆகாது, இல்லை சார் சொல்றது அவங்களுக்கு. பட் என்னோட பையன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன், இப்போ நான் என்னோட குழந்தை இப்போ தேவ் வந்து அடுத்த படத்தை தெய்வம் வந்து ஏதோ படத்தை தப்பா நடிக்கிறான்னு நான் சொல்ல போறேன், ஓப்பனா உங்ககிட்ட சொல்ல போறேன், என் பையன் சரியா நடிக்கலன்னு சொல்ல போறேன். செங்கல் இஸ் லைக் மை சன், தப்ப சொல்ல. பட் அந்த படத்துல நான் வந்து யாரு அந்த 100 பேரை 10 பேர் சிரிச்சாங்க, இப்போ அது சிரிக்கிறத நான் சொல்லேன் சார், நான் வாயில வந்து சொல்லிட்டேன், நான் எதுவுமே வந்து உள்ள சொல்லிக்க மாட்டேன். எக்ஸசைஸ் கூட அப்படிதான் அவரும் ஓப்பனா சொல்லுவாரு, உங்களுக்கு தெரியும் நல்லா என்னோட கூட தெரியும் சொல்லுறது. நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்ல இருக்கணும். இன்னைக்கு விஜய் பத்தி கூட சொல்ல வரேன், விஜய் வந்து இப்ப நீ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ தளபதி, இது தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? நான் என்னோட கண்ணார பார்த்திருக்கேன் சார், சொல்லுங்க இது கஷ்டப்படுற நல்ல பண்றாரு. இன்னைக்கு விஜய் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம், அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது. சோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா, நாளைக்கு நீங்களே சொல்ல போறீங்க சங்கர் தூங்குறாருன்னா சங்கர் எங்கேயும் காணல, எங்கேயுமே காணாம போயிட்டாரு படத்துல.
எங்கேயும் டயலாக் கூட இல்லை சார், நல்ல டயலாக் காமெடியெல்லாம் பண்ணுவாரு, எல்லாமே நல்ல விதமே இல்லையே. நீங்க சொல்லுங்க சார், எப்பவுமே வந்து நடிச்சேன். இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்ற படம் நடிச்சிருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். கதை பிடிக்கணும் வேற அது இல்லாம, எல்லாருமே வந்து கதை சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க, உங்களுக்கு தெரியும் ஒன்னு இப்படி இருந்தா ஒன்னு அப்படி இருக்கும், அதனால நாங்க வந்து பண்ணாம இருக்கிறது பெட்டர் சொல்லி சும்மா உட்காந்துருக்கோம். அது வராது, பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இருக்கு, ஒரு ஒரு 20-30% இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அவர் குப்பன் வர சொன்னி வரல, அவர் இல்லைன்னு அவர் காட்டிருப்பேன் நான் இங்கே. அவரு மேலே இவருதான் குப்பன், நீ வந்து போட்ல ஏறுற மாதிரி ஏறாதீங்க, ஸ்டேஜ் இருக்கு. இருதா கூப்பன் அந்த படத்துக்கு மெயின் இன்சார்ஜ். இருதா சார் கூப்பன் சொல்லிட்டு, சோ இந்த கதைகள்லாம் காரணம் இவர் தான். இப்ப ஷூட்டிங்ல கூட நல்ல மீனவன் கொடுப்பாரு, எறவன் கொடுப்பாரு, நண்டவன் கொடுப்பாரு, நல்ல எல்லாருமே. சோ ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி பாக்குறதுக்கு அப்படி இருக்காருன்னா, குழந்தை எந்த குழந்தை கிடையாது. இவர் வந்து குப்பத்தை எப்படி இருக்காருன்னு தெரியல, தண்ணி அடிக்க மாட்டாரு, சிகரெட் சாப்பிட மாட்டாரு, எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிடுவாரு, அப்படி தூங்கிடுவாரு, அவ்வளவுதான்.